வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருப்பீங்க, பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்லே கொடுங்க. ஏன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் ஆன் பண்ணாமல் இருக்கீங்க, அதான் வியூஸ் போகாமல் இருக்குது. ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லே கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, 2023 ஒரு மிகப்பெரிய வருஷம். 2023 இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கிரிக்கெட் டீமோட கனவே பார்த்தீங்கன்னா அந்த உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு தான் இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிளேயர்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போல அதுக்காக ஒரு சீரீஸை நம்ம தொடங்க போகிறோம். அதாவது வேர்ல்டு கப்பு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வேர்ல்டு கப் ஸ்குவாடில் ஒரு 20 பிளேயரை பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுக்கு நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேயர்களோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க வேர்ல்டு கப்புக்கு கரெக்டாக இருப்பாங்களா, ப்ரெஷர் ஹேண்ட்லிங்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பிளேயர் பை பிளேயராக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு சீரீஸாக நான் தொடங்க போகிறேங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச பிளேயராக இருக்கலாம், பிடிக்காத பிளேயராக இருக்கலாம், வேர்ல்டு கப்பில் நம்ம டீம் இந்தியாவுக்காக ஆடப்போகக்கூடிய பிளேயர்களோட ஸ்டாட்டு, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொன்னது போல தான் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்க போகுது, இந்த பிளேயர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 20 பேர் கொண்ட ஸ்குவாடை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஆகணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன், அதுலேயும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உள்ள 20 பேர் கொண்ட வேர்ல்டு கப் ஸ்குவாடை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அதில் ரேண்டமாக வரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்கள பற்றி டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வச்சு போடுவேன். கிரிக் ஃபார் யுவர் தமிழ் சேனலில் கிரிக்கெட் கருடன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துட்டுருக்கோம். அந்த சேனலில் வேறு ஜானரில் வீடியோ வந்துட்டுருக்கோம். இந்த சேனலில் இந்த வேர்ல்டு கப்பை பற்றி நிறையா கவர் பண்ணலான் இருக்கேன். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.